ஈஸியாக ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னென்ன புக்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கான அனாலிசிஸ் பண்ணேன், என்னென்ன பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் நான் என்ன தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா, செகண்ட் அட்டெம்ப்டில் நான் என்ன பண்ணேன்னா, மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கக்கூடாது. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்தெந்த வணக்கம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் ஸ்வாதி ஸ்ரீ. நான் இந்த வருடம் நடந்து முடிந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாமில் ஆல் இண்டியா ரேங்க் 42 அண்ட் ஸ்டேட் லெவல் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன். ஸோ என்னோடய ஜேர்னி என்ன, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், நான் லேர்ன் பண்ணிக்கிட்டது எல்லாமே நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை தாண்டி உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை உங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் நெக்ஸ்ட் வீக்கில் நான் அதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுதான் வந்து ரொம்ப ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அது வந்து நம்மளை டிசைட் பண்ணுறது தான் மெயின்ஸ்குள்ளே போகிறோமா இல்லையான்னு. பட் நம்ம ஓவரால் ரேங்க்கை வந்து டிசைட் பண்ணுறது வந்து மெயின்ஸ் தான். இன்டர்வியூ கூட அந்த அளவுக்கு நம்ம ரிலை பண்ணி பண்ண முடியாது. ஸோ மெயின்ஸில் எந்த அளவுக்கு நம்ம ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணுறோம், எந்த அளவுக்கு நம்ம டெடிக்கேஷன் போடுறோம் மெயின்ஸில் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபைனல் நம்ம எந்த சர்வீஸில் இருக்கோம், சர்வீஸ்குள்ளே போகிறோமா இல்லையா அப்படிங்கிறது மெயின்ஸ் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ மெயின்ஸ்க்கு நம்ம நிறையா ஒர்க் பண்ணணும். ஸோ என்னோடய ஸ்ட்ராட்டஜி என்ன நான் மெயின்ஸ்க்கு பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கான அனாலிசிஸ் பண்ணேன், என்னென்ன பேப்பர்ஸ் இருக்குது, ஸோ அதில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட், எங்கெங்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும், ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன மாதிரி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, மெயின்ஸில் ஒரு 4 பேப்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன்று வந்து ஆப்ஷனலில் 2 பேப்பர். ஸோ அது வந்து நம்ம ஸ்ட்ராங்காக எந்த ஏரியாவில் இருக்கோமோ அந்த ஏரியாவில் ஆப்ஷனல் சூஸ் பண்ணிட்டு அங்கே நல்லா ஒர்க் பண்ணும். அதை தாண்டி எத்திக்ஸ் அண்ட் எஸ்ஏ இதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என் டைமை டிவைட் பண்ணி படித்தேன். நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னென்ன புக்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, பேசிக்காக நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிற அதே புக்ஸ் தான் வந்து பேசிக் ஐடியாக்காக அதே புக்ஸ் தான் படித்தேன். அதை தாண்டி கொஞ்சம் அட்வான்ஸ்டு புக்ஸ் கொஞ்சம் படித்தேன். என்னென்னா, இப்போது சொசைட்டிக்கு வந்து இந்தியன் சொசைட்டி பை செந்தில் சார், அதே மாதிரி பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸுக்கு கவர்னன்ஸ் பேசிக்ஸ் அண்ட் பியாண்ட் அப்படின்ற புக்கு பை எம் கார்த்திகேயன் சார், அண்ட் எத்திக்ஸ்க்கு எத்திக்ஸ் இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட் பை எம் கார்த்திகேயன் சார், இன்டர்னல் செக்யூரிட்டிக்கும் இன்டர்னல் செக்யூரிட்டி பை கார்த்திகேயன் சார். இன்ஸ் அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா, ப்ரிலிம்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், ஆனால் மெயின்ஸுங்கும் போது அதை நம்ம எழுதணும். ஸோ எழுதும் போது வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட்டை வந்து ரெடி பண்ணிக்கணும், டெஃபினிஷன், பாடி, கன்க்ளூஷன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ டீட்டெயில்டான ஸ்ட்ராட்டஜி ஆன்சர் ரைட்டிங்க்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் எப்படி போகணும் அப்படின்னா, ஐடியலாக நம்ம டைமை வந்து இப்படி தான் டிவைட் பண்ணணும். நிறைய டைம் வந்து ஆப்ஷனலுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். அதை தாண்டி எத்திக்ஸ் அண்ட் எஸ்ஏக்கு அதிக டைம். ஜிஎஸ் பேப்பர்ஸ்லையுமே வந்து சில டாபிக்ஸ் வந்து ரொம்ப ப்ரெடிக்டபுளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொசைட்டி, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், இன்டர்னல் செக்யூரிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் வந்து ஒரு மேஜர் பார்ட். ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸ் வந்து ரொம்ப ப்ரெடிக்டபுளாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிலபஸ் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சிலபஸ்க்காக நம்ம நோட்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அந்த நோட்ஸ் வச்சுட்டு ஆன்சர் எழுதும்போது நம்ம இந்த இடத்துல இந்த இடத்துல க்வெஸ்சன் வரும் அப்படின்றது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் எடுத்து நிறைய பார்க்கணும். ஸோ நான் அதில் வந்து சிலபஸ் வைஸ் அதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா சில டாபிக்ஸ் வந்து ரிப்பீட்டடாக அவங்க க்வெஸ்சன் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்னல் செக்யூரிட்டி அப்படின்னு எடுத்துட்டோன்னா சைபர் செக்யூரிட்டிலேருந்து மோஸ்ட்லி எவ்ரி இயர் க்வெஸ்சன்ஸ் வரும். ஆனால் இதுவே ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்லா வருஷமும் க்வெஸ்சன் வராது. பட் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படிங்கும்போது நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால நம்ம டைமை வந்து வைஸாக டிவைட் பண்ணிக்கணும். நிறைய டைம் ஹிஸ்ட்ரி, அதில் அந்த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அந்த டாபிக்ஸில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக சொசைட்டி, இப்போ நான் சொன்ன டாபிக்ஸ்லாம் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன், செக்யூரிட்டி இந்த மாதிரியான டாபிக்ஸில் நிறைய டைம் போடும்போது ஈஸியாக ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இதுதான் என்னோடய மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் இயரில் வந்து இந்த இதில் பண்ணேன், பட் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல், கொஞ்சம் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பெருசாக இல்லாதனால அந்த அட்டெம்ப்டில் நான் என்னால் கிளியர் பண்ண முடியல. செகண்ட் அட்டெம்ப்டில் நான் என்ன பண்ணேன்னா, நிறைய ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டேன். ப்ளஸ் நான் வந்து எந்தெந்த ஏரியாஸில் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு பார்த்தேன். இப்போ நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் ஸ்கோர் வந்திருந்தது, அதில் வந்து எஸ்ஏ அண்ட் எத்திக்ஸ் நான் நல்லா பண்ணியிருந்தேன். பட் ஜிஎஸ் பேப்பர்ஸில் கொஞ்சம் மார்க் கம்மியாக இருந்துச்சு. அதே மாதிரி ஆப்ஷனலில் பேப்பர் 1 மார்க் கம்மியாக இருந்தது.
ஸோ இந்த ஏரியாஸ்லலாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் அட்டெம்ப்டில் அதுக்கு நல்லா நோட்ஸ் ரெடி பண்ணிட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ செகண்ட் அட்டெம்ப்டில் எல்லா பேப்பர்லேயுமே ஏறக்குறைய நல்லா மார்க் வந்துருந்துச்சு, இன்க்ளூடிங் ஆப்ஷனல். ஸோ செகண்ட் அட்டெம்ப்டில் மார்க் நல்லா வந்துருச்சு. பட் அதையும் தாண்டி அடுத்த வாட்டி இன்னும் எக்ஸ்ட்ராவாக எஃபோர்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே நோட்ஸ் தான் வச்சுருந்தேன், பேசிக் நோட்ஸ் அதே வச்சுட்டு ப்ளஸ் எப்படி என்ன கண்டென்ட் கொடுத்தா மார்க் ஒரு ஆன்சர்லேயும் ஒரு மார்க் ஆச்சும் எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 or 2 மார்க்ஸ் ஒரு பேப்பருக்கும் அவ்வளோதான் ஒர்க் பண்ணேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு அப்டேட் பண்ணேன். எப்படி வந்து ஆன்சரை வந்து பெஸ்ட்டாக கொடுத்தா இம்ப்ரெஸ் ஆவாங்க, எப்படி ஒரு 1 or 2 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு இந்த வாட்டி அதே நோட்ஸ் ப்ளஸ் கொஞ்சம் வேல்யூ அடிஷன் பண்ணி எழுதுனேன். ஸோ இந்த வாட்டி மெயின்ஸ்லேயும் நல்ல ஸ்கோர் வந்தது. ஸோ ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் நான் என்ன தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நான் ஆன்சர் ரைட்டிங் பண்ணுவேன், பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதுவேன், டெஸ்ட் எழுதி ஃபீட்பேக் வாங்கிட்டு அப்புறமா அதை நான் பெருசாக அதை கண்டுக்கவே மாட்டேன், அதை அப்படியே வச்சுருவேன். அதில் என்ன ஃபீட்பேக் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத கூட நான் பெருசாக நோட் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் அந்த மாதிரி பண்ணிகிட்ருந்தேன். ப்ளஸ் நான் டெய்லி ஆன்சர் ரைட்டிங் அந்த மாதிரிலாம் பெருசாக பண்ணதே கிடையாது. புதுசாக ஏதாவது க்வெஸ்சன் கொடுத்தாங்க அப்படின்னா நான் யோசிச்சுட்டு எழுத ஆரம்பிப்பேன். ஸோ அதுலேயே நிறையா டைம் வேஸ்ட் ஆகும். மெயின்ஸில் நம்மளுக்கு தெரியும் டைம் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும், நம்ம யோசிக்கிறதுக்கு டைமே இருக்காது. ஸோ ஏதாவது புது டாபிக் கொடுத்தாங்கன்னா நான் யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். அண்ட் ஆன்சர்ஸுமே வந்து நான் ரொம்ப கண்டென்ட் கம்மியாக தான் எழுதுவேன். ஸோ இப்போ 2 பேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 பேஜுக்கு அளவுக்கு தான் நான் கண்டென்ட்டும் எழுதுவேன், அந்த அளவுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ செகண்ட் அட்டெம்ப்டில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து எப்படி இதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் நான் என்ன பண்ணேன்னா அந்த ஃபீட்பேக் வாங்காமல் நான் ஆன்சர் எழுதுவேன், கரெக்ஷன் பண்ணி வருவோம், அந்த ஃபீட்பேக்கை பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டேன். ஸோ செகண்ட் டைமில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஆன்சர்ஸ் எழுதி ஃபீட்பேக் வந்ததுக்கப்புறமா மறுபடியும் போய் ஸ்டாஃப்ஸ்கிட்ட கேட்டு எப்படி இந்த ஆன்சர்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம், ஸோ என்ன கண்டென்ட் கொடுத்தா இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டு அவங்களோட ஐடியாவையும் வாங்கிக்கிட்டேன். ஸோ இப்போ நான் எந்தாவது ஓனாக ஆன்சர் ரைட்டிங் பண்ணாலுமே அதை போய் கரெக்ஷன் வாங்கிட்டு அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டபோது அப்போ தான் நிறைய ஐடியாஸ் கிடச்சிச்சு. ஸோ இந்தந்த இடத்துல தான் நம்ம வீக்காக இருக்கும். ஸோ இன்ட்ரடக்ஷன் வந்து நான் ரொம்ப ஒழுங்காக எழுத மாட்டேன், ஜஸ்ட்டு ஏதோ எழுதணும்னு எழுதுவேன். செகண்ட் டைமில் வந்து இன்ட்ரடக்ஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணேன். ஸோ அதுதான் என்னோடய வீக் பாயிண்ட் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இன்ட்ரடக்ஷன் நல்லா எழுத ஆரம்பித்தேன். ஸோ அப்போ இன்ட்ரடக்ஷனுக்கே வந்து இன்ட்ரடக்ஷன் தான் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ இன்ட்ரடக்ஷனில் நல்லா கொடுத்தோன்னா அப்படின்னா அதுவே நல்ல ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணிடும். ஸோ அது பண்ணேன் செகண்ட் அட்டெம்ப்டில். இதை தாண்டி நிறைய ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் செகண்ட் அட்டெம்ப்டில் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் கண்டென்ட்டுமே வந்துட்டு இப்போ ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் வச்சுட்டு இந்தந்த இடத்து இந்தந்த க்வெஸ்சன்ஸ் ரிப்பீட் ஆகுது, இந்தந்த ஏரியாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஸோ அந்த ஏரியாஸ்க்கு வந்து கண்டென்ட் வந்து நல்லா ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எந்தெந்த ஏரியாஸ்லாம் ரிப்பீட் ஆகுதோ அதுக்கு நல்லா கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ இந்த க்வெஸ்சன் கேட்டால் ப்ரீ ப்ரிப்பேர்டாக இந்த கண்டென்ட் என்ட் இருக்கும். ஸோ அப்படியே போய் அதை எழுதுகிற மாதிரி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ ஏதாவது டிஃப்ரெண்ட்டான க்வெஸ்சன் கேட்டாலுமே நான் பெருசாக யோசிக்க மாட்டேன், யோசிக்காமல் உடனே க்வெஸ்சனை பார்த்தோன்னுமே ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் எழுதுகிற அளவுக்கு அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன் இந்த செகண்ட் அட்டெம்ப்டில். தேர்ட் அட்டெம்ப்டில் இதே ஸ்ட்ராட்டஜி தான் வச்சுருந்தேன், ஜஸ்ட் வேல்யூ அடிஷனுக்காக 1 or 2 பாயிண்ட்ஸ், டேட்டாஸ், எக்ஸாம்பிள்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எழுதுறது மட்டும் தான் இந்த வாட்டி பண்ணியிருந்தேன். ஸோ மெயின்ஸ் வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்காமல் மெயின்ஸும் ப்ரிலிம்ஸும் இன்டெகிரேட்டடாகவே ப்ரிப்பேர் பண்ணுறது தான் பெஸ்ட் ஐடியா. ஏன்னா மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண மாதிரியும் ஆகும், ப்ரிலிம்ஸ்லேயுமே வந்து யூஸ் ஆகும். ப்ரிலிம்ஸ்லேயுமே வந்து மெயின்ஸ் ஓரியன்டாக தான் க்வெஸ்சன் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ ப்ரிலிம்ஸ்க்கும் யூஸ் ஆகும். அதே மாதிரி அந்த ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், ஒரு 3 months 4 months கேப் தான் இருக்கும் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும். ஸோ அந்த டைமில் இவ்வளோ வாஸ்ட்டாக நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் படிக்கும்போதே மெயின்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஆப்ஷனல் வந்து அந்த ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போதே ஆப்ஷனலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா மெயின்ஸ்க்கு வந்து நிறையா டைம் இருக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அது கூடவே டெய்லி ஒரே ஒரு ஆன்சர் நிறைய எழுத வேணாம், ஜஸ்ட் 1 answer எழுதி யார்கிட்டயாச்சும் கரெக்ஷன் வாங்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா நான் பண்ண மிஸ்டேக் அதுதான், ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் ப்ரிலிம்ஸ்க்காகவே நிறைய டைம் டெடிகேட் பண்ணிட்டேன், ஆன்சர்ஸ் எழுதுவேன் பட் யார்ட்டையும் கரெக்ஷன் வாங்கிக்க மாட்டேன், கரெக்ட் பண்ணாலும் அந்த எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அதை வந்து யார்ட்டையும் கேட்க மாட்டேன். ஸோ அதனால் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து மார்க் கம்மியாயிடுச்சு. பட் செகண்ட் அட்டெம்ப்டில் இதெல்லாம் திருத்திக்கிட்டனால தான் என்னால் நல்லா ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு. மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கக்கூடாது. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்றத பார்த்துக்கணும். இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா எஸ்ஏ பேப்பரை வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவோம், எஸ்ஏ எழுதியே பார்க்காம டேரெக்டாக அங்கே எக்ஸாம் ஹாலில் போய் எஸ்ஏ எழுதி பார்ப்போம். பட் எஸ்ஏ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேப்பர். எஸ்ஏயில் வந்து 140-150 அந்தளவுக்கு ஸ்கோர்
போடுவாங்க. ப்ளஸ் எஸ்ஏ வந்து ரொம்ப டைனமிக்கான பேப்பரும் கூட. ஸோ ஒவ்வொரு வருஷமும் அந்த ட்ரெண்டை வந்து மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் எஸ்ஏக்கு போட்டே ஆகணும். அதே தான் எத்திக்ஸ் பேப்பருக்கும். எத்திக்ஸ் வந்து படிக்காமையே எழுதலாம் அப்படின்னு நிறைய பேர் தப்பாக நினச்சிட்ருக்கோம். அதுக்கும் கண்டென்ட் வேணும், அதுக்கும் நிறையா ப்ரிப்பரேஷன் பண்ணி நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த மாதிரி நம்ம டைம் டிவைடு பண்ணும்போது ஜிஎஸ்ல சில டாபிக்ஸ், இப்போ ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி அந்த மாதிரி டாபிக்ஸ், ஜியாகிரஃபி கூட பரவாயில்ல, ஹிஸ்ட்ரி மாதிரி ரொம்ப வைடான சப்ஜெக்ட்ஸில் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணாமல் எந்தெந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணால் காஸ்ட் பெனிஃபிட் ரேஷியோ அதிகமாக இருக்குது, கம்மியான டைம் போட்டாலும் அவுட்புட் நல்லா கிடைக்கும், அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை பார்க்கணும். செகண்ட் வந்து நிறைய டெஸ்ட் போடுவோம். டெஸ்ட்டில் வந்துட்டு நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம், பட் அது வந்து அனலைஸ் பண்ணணும். எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம ஸ்கோர் கம்மியாகுது, ஸோ எந்த பேப்பரில் ஸ்கோர் கம்மியாகுது, ஏன் கம்மியாகுது, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபேக்கல்ட்டிகிட்ட கொடுத்து கரெக்ஷன் பண்ணிட்டு எங்கெங்கெல்லாம் நான் வீக்காக இருக்க இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும், எப்படி வந்து நான் நிறைய ஸ்கோர் பண்ணுறது, ஸோ அது பார்க்கணும். இன்னொன்று வந்துட்டு ஆன்சர் எழுதும்போது ஜஸ்ட் ஆன்சர் எழுதாமல் ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஆன்சர் எழுதணும். அதுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் தேவைப்படும். ஸோ ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்.